ஜெர்மனி நகரங்களை வலம் வந்து கொண்டிருக்கும் நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி மாபெரும் மலிவு விற்பனை. சாபுரோக்கனில் மே மாதம் 7ஆம் தேதி அனைத்து புடவை திருசுகளும் 20% முதல் 70% வரை விலை கழிவு. நியோரா மெகா சேல். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயவளே. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் நடைபெறுகின்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியிருக்கின்றது. இந்த வன்முறை சம்பவங்களில் அதிக அளவில் வெளிநாட்டவர்களே ஈடுபடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் அண்மை காலங்களாக கத்தி குத்து சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் நோட்டர்மேஸ்பாடின் மாநில உள்ளூராட்சி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2022 மட்டும் 4,191 சம்பவங்கள் இவ்வாறு கத்திக்குத்து தாக்குதல் சம்பவங்களாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் 2019 5,780 வகையான கத்திக்குத்து தாக்குதல்கள் நடைபெற்றதாகவும் 2021 4,397 இவ்வாறான கத்திக்குத்து தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுகின்ற சந்தேக நபர்களில் 44.2% வெளிநாட்டு பிரஜைகள் என்றும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இந்த கத்திக்குத்து சம்பவங்களினால் பலர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 30 கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டதாகவும் 302 படு காயங்கள் ஏற்பட்டதாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி ஜெர்மனி நாட்டில் அதிக அளவில் தற்பொழுது கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. ஜெர்மனியின் போக்குவரத்து அமைச்சர் விஸ்லிங் அவர்கள் இன்றைய தினம் சுற்றுப்புறச் சூழல் ஆர்வலர் அமைப்பான லெட்ஸ கெனரஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய பேச்சாளர்களையும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெறுகின்ற ஆர்ப்பாட்ட நபர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை ஒன்றை நடாத்தியிருக்கின்றார். அதாவது எதிர்வரும் காலங்களில் எவ்வகையான சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று கருத்துக்களும் கேட்டு அறியப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக அரசாங்கமானது எதிர்கால சந்ததியினருடைய நலனை கருத்தில் கொண்டு சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று இந்த அமைப்பினர் தெரிவித்ததாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த அமைப்பினுடைய பேச்சாளரான ஐமீன் ஃபன் பாலர் என்பவர் இவ்வகையான கருத்தை தெரிவித்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மொண்ட். ஜெர்மனியில் இருந்து பிரான்சே லூர்து மாதா திருத்தல புனித யாத்திரை ஜூன் 30ஆம் தேதி முதல் ஜூலை 4ஆம் தேதி வரை அருள் தந்தை ஒருவரால் வழிநடத்தப்படுகிறது. போக்குவரத்து, தங்குமிடம், உணவு என்பனவற்றுடன் கட்டணம் 295 மாத்திரமே. இருக்கைகளை பதிவு செய்திட அனா பாலமுரளி 0175735298. எப்பொழுது வரும் என்று மக்கள் ஏக்கத்தோடு காத்திருந்த 49 மாதாந்த பிரயாண அட்டை தற்பொழுது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் ஜெர்மன் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட 49 பிரயாண அட்டையானது இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. இதேவேளையில் இந்த பிரயாண அட்டையை பல லட்சக்கணக்கானவர்கள் இதுவரை வேண்டியுள்ளார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இன்றைய தினம் பல புகையிரத நிலையங்கள் மற்றும் இந்த பிரயாண அட்டைகளை விற்பனை செய்கின்ற விற்பனை முகவர்கள் நிலையங்களுக்கு முன்னால் பல 100 மணிக்கணக்கில் காத்திருந்து இந்த பிரயாண அட்டையை வாங்கியதாகவும் தெரிய வருகின்றது. இதேவேளையில் இந்த பிரயாண அட்டையை மாதாந்த அடிப்படையில் வாங்க வேண்டும் என்றும் இதை மாதம் ஒன்றினுடைய முடிவில் குவிண்டிங் முன் சொல்லப்படுகின்ற இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இந்த பிரயாண அட்டையை வேண்டுவதாயின் நபர் ஒருவருக்கு இந்த நாட்டிலே வங்கி கணக்கு இருத்தல் வேண்டும் என்றும் அதேவேளையில் இவர்கள்
தனிநபர்கள் தங்களது கடவுச்சீட்டுகளை அன்றில் அடையாளங்களை நிரூபிக்க வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த பிரியாண அட்டையானது இன்னொரால் பாவனைக்கு உட்படுத்த முடியாதென்றும், இவர் ஒருவர் இந்த பிரியாண அட்டையை கொள்வனவு செய்கின்றாரோ அவர் மட்டுமே இந்த பிரியாண அட்டையை பாவனைக்கு உட்படுத்த முடியும் என்றும் இவரை வெளியிடப்பட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில உள்ளூராட்சி அமைச்சர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வருகின்ற 10/5/2023 அன்று மத்திய உள்ளூராட்சி அமைச்சருக்கும் மாநில உள்ளூராட்சி அமைச்சர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற உள்ளதாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அதாவது எதிர்வரும் காலங்களில் மாநில அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்திடமிருந்து பல பில்லியன் யூரோக்களை எதிர்பார்த்து வருவதாகவும், இதேவேளையில் கடந்த ஆண்டு மட்டும் மொத்தமான மாநில அரசாங்கங்கள் இதுவரை 16 பில்லியன் யூரோக்களை அகதிகளுக்கு செலவிட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் மத்திய அரசாங்கமானது மேலும் அகதிகளுக்கு செலவிடுவதற்காக 2.75 பில்லியன் யூரோக்களை ஒதுக்கீடு செய்யும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் பிரதான எதிர்கட்சியில் அங்கம் வகிக்கின்ற மாநில அரசாங்கங்களிடையே இந்த உத்தேச மகாநாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது அரசாங்கம் வெகு விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வர உள்ள இலகு குடியேற்ற சட்டத்தை பற்றியும் பிரஸ்தாபிக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இலகு குடியேற்ற சட்டத்தின் மூலம் இந்த நாட்டிலேயே வேலை செய்வதற்கு வருகின்ற மக்களை விட சட்டவிரோதமான ரீதியில் அகதிகள் அந்தஸ்து பெற வருகின்றவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் பிரதான எதிர்கட்சியினுடைய முக்கிய நபரான மார்க்கோ சோடரர்கள் தெரிவித்ததாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உடல் உபாதைகளை பக்க விளைவுகள் என்று தீர்வு தரும் சஞ்சீவினி இயற்கை மூலிகை மருத்துவம் ஆண் பெண் இருபாலருக்குமான பாலிய வயது நோய்களுக்கு தீர்வு. ஆஸ்மா, நரம்பு தளர்ச்சி, உடல் வலி, நெஞ்சு வலி, சிறுநீரக கல் போன்றவற்றுக்கு மூலிகை மூலம் தீர்வு. உடல் பருமனை கட்டுப்படுத்தல், பித்தவெடிப்பு, தோல் வியாதிகள் போன்ற அனைத்து உபாதைகளுக்கும் ஆயுர்வேத முறையில் மூலிகைகள் வழியான இயற்கை மருத்துவம் சஞ்சீவினி ஜெர்மனி. டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ், உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மண்ட். இனி உலக செய்திகள். இந்தியாவின் விமானப்படை தளபதியான ஏர் சீஃப் மார்ஷல் பி ஆர் சௌத்ரி அவர்கள் இன்றைய தினம் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவர் கொழும்பு விமானப்படை தளத்தில் வைத்து சுரேஷ் பெர்னாண்டோ அவர்களால் வரவேற்கப்பட்டதாகவும், இதேவேளையில் இவர் இலங்கையுடைய விமானப்படை தளபதியை சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்துவார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஐக்கிய நாடு சபையினால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஆப்கானிஸ்தான் சம்பந்தமான மாநாடு ஒன்று வெகு விரைவில் கட்டாரனுடைய தலைநகரமான டோஹாவில் நடைபெற இருக்கின்றது. இதேவேளையில் ஐக்கிய நாடு சபையானது இந்த மாநாட்டிற்கு தலிபானுடைய பிரதிநிதிகளை அழைக்கவில்லை என்ற காரணத்தினால் தலிபான்கள் தங்களது விசனத்தை தெரிவித்திருக்கின்றனர். அதாவது ஐக்கிய நாடு சபையினால் கூட்டப்படுகின்ற இந்த மாநாட்டில் தங்களது கருத்துக்களையும் இவர்கள் கேட்டு அறிய வேண்டும் என்றும் தலிபானுடைய பேசவில்லை அதிகாரியான சுஹீல் ஷாஷின் என்பவர் கருத்து தெரிவித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதுவரை காலம் ரஷ்யாவினால் உக்ரைன் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதலின் பொழுது எவ்வளவு ரஷ்யர்கள் கொலை செய்யப்பட்டார் என்ற சம்பந்தமாகவே பத்திரிகைகளில் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. இதேவேளையில் இன்றைய தினம் ஒரு பத்திரிகை எழுதிய செய்திகளில் கடந்த மாதம் அதாவது சித்திரை மாதம் மட்டும் 15,000 உக்ரைனியர்கள் ரஷ்யர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். மறந்துடாதீங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு
0049 11 30 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 78 00.